வெல்கம் பேக் டு சுப்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் திருவாதிரை அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கான ஹிஸ்ட்ரியை வந்து உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பச்சரிசி, அதை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு துணியில் வந்து உலத்திடுங்க. உலத்திட்டு 1/2 மணி நேரம், அதுக்கப்புறம் கையில் வச்சிங்கன்னா 1-2 ஒட்டும். இதுதான் கரெக்டான பதம். இதை வந்து மிக்சியில் வச்சு நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சலிச்சுக்கோங்க. சலிச்சுக்கிட்டு என்ன பண்ணும், திருப்பி மேலே தங்கினதை திருப்பி போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியலையா, இது என்ன வேலை, இதெல்லாம் யார் செஞ்சுட்டு, இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா வரும். ஆனால் இப்போ எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் செய்ய நேரம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இடியப்பமாவை யூஸ் பண்ணலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 1/4 கப் வெல்லம் கூட போட்டுறாதீங்க, உங்களுக்கு அடை உடஞ்சி போயிடும். இதுதான் கரெக்டு பதம். 1/2 கப் தண்ணி, வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே என்ன பண்ணுங்கள், அதை வடிகட்டிட்டு திருப்பி ஜஸ்ட் ஒரு கொதி கொதிக்கும்போது இதில் மாவை போட்டு கிண்டணும். இடியப்ப மாவாக இருந்தால் 1 நிமிஷம் ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் போட்டு வறுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவுனா அப்படியே போட்டு ஆட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதில் நான் வந்து அரைச்ச மாவு அலக்கலை, அரிசி தான் 1 கப்பு. இடியப்ப மாவாக இருந்தால் நீங்கள் அது 1 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து இது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஈரம் மாவு அப்படியே வந்து இது அப்படியே இழுத்துடும், தண்ணியை சுருள 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 வந்துடும். நான்ஸ்டிக்காக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. இது வந்தால் பிரச்சனை, 1-2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல் உங்களுக்கு வந்துடும். 1/4 கப் தேங்காய் இதில் சேர்க்கணும், அப்புறம் ஏலக்காய் பொடி, உப்பு. இதுதான் இப்போ ஆருத்ரா தரிசனம்னா என்னென்னா, சிவன் வந்து யூஸ்வலாக எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா லிங்க வடிவத்தில் இருப்பார். வந்து இப்போ தேங்காய் சேர்த்துட்டேன், லிங்க வடிவத்தில் இருப்பார். ஆனால் வந்து அவரை வந்து நம்ம நடன கோலத்தில் பார்க்குறோம், அதுதான் நடராஜர்மம். அந்த நடன கோலத்தில் பார்க்கறது அரிது. அவர் சில நாள் தான் வந்து அப்படி சில ஊர்களில் தான் அந்த கோலத்தில் அவர் தரிசனம் தருவார். அதுதான் ஆருத்ரா தரிசனம். எளிதாக வந்து எல்லாத்துக்கும் அது கிடச்சிடாது, அதுக்கு நிறைய கதை இருக்குது. ஒரு நாள் வந்து விஷ்ணு லக்ஷ்மி எல்லாம் இருக்கும்போது விஷ்ணு திடீர்னு கண்ணை மூடிட்டு சொன்னாரா, அற்புதமான காட்சி அற்புதமான காட்சின்னு. அப்போ வந்து லக்ஷ்மியும் அந்த கூட இருந்த அந்த அவரோட நாக வாகனம் வந்து கேட்டுச்சான், என்ன அதை பார்த்து சொல்கிறீங்க, இல்லை நம்ம நான் வந்து சிவனோட நடன தரிசனம் பார்த்தேன், அது அவ்வளோ நல்லா இருந்தது, அப்போ நானும் பார்க்கணுன்னா சரி நீ பூமியில் போய் வந்து பிறந்து தவம் இரு உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் அந்த வந்து அனுப்பி வச்சாராம். ஸோ அவர் தான் வந்து பதாஞ்சலி முனிவராக பிறந்து தவம் இருந்து சிவனுக்காக ரொம்ப தவம் இருந்தாராம். இப்போ இது கரெக்டான பதம் என்னன்னா, நீங்கள் சுருள 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 கிண்டு வரணும், இந்த அடி ஒட்டாமல் வந்துச்சு பாருங்க. இதுதான் கரெக்டான பதம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு 7 உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அதுதான் அதாவது ஐதீகம் என்னென்னா 7 அடை செய்யணும் திருவாதிரை நோம்பு அன்னைக்கு. ஸோ 7 இதாக உருட்டி வச்சுக்கோங்க. அவர் வந்து ரொம்ப தவம் கடுமையான தவம் இருந்து சிவன் அவர் முன்னாடி தோணும் போது நீங்கள் வந்து நடனம் ஆடணும், அது என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்காக சிவன் ஆடிய நடனம் தான் வந்து ஆருத்ரா தரிசனம்வாங்க. இப்போ இந்த அடையை என்ன பண்ணும், வாழையில் தட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ வாழையில் இல்லாதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிளாஸ்டிக் ரேப் இருக்குது, அதில் வந்து தட்டியிருக்கேன் கையால். வாழையில் தட்டலாம், இல்லைன்னா அந்த உங்களுக்கு ஜிப்லாக் இருந்ததுன்னா அதில் போட்டு தட்டி தோசைக்கல்ல நெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் திருவாதிரை அடை ரெடி. இதுக்கே 1 கதை என்ன இருக்குன்னா, ஒரு முனிவர் வந்து டெய்லி விறகு விற்று அதில் வர காசை வந்து சிவனடியார்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவாராம். அப்போ வந்து நடராஜர் வந்து இவரோட பக்தியை சோதிக்க விரும்பி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக மழை பெய்ய வச்சிடுறாரு. மழை பெஞ்சோடனே என்ன ஆகுதுன்னா, விறகெல்லாம் நடைஞ்சிருது, அவனால் விற்க முடியல. விற்க முடியாததுனால என்ன ஆகிடுது, காசு இல்லை, சாப்பாடு செய்கிறதுக்கு காசு இல்லை. அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் இருந்த சேர்த்து ஒரு களி செஞ்சு வைக்கிறாரு. அந்த களியை வந்து வரவங்களுக்கு படைக்கலாம் கொடுக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு, யாருமே வரல. ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டத்தோடு உட்காந்துருக்கும்போது நடராஜர் வந்து அவருக்கு வந்து சிவனடியாராக போய் அதை வந்து சாப்பிட்றாரு அந்த களியை.
அவருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுது. ஆனால் மன்னர் வந்து பார்க்கும்போது அந்த மன்னர் கோயிலில் வந்து அந்த கர்ப்பகிரகத்தில் வந்து அவரை சுற்றி களி சிந்தி கிடக்கு. இப்போ மன்னரோட கனவுலையும் தோண்டி நடராஜர் சொல்லியிருக்காரு, அங்கே போய் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அதுதான் களி. அப்புறம் அடை. அந்த மீ அப்பா வந்து அதுக்கப்புறம் மன்னர் என்ன செய்கிறாரு, இந்த அரிசி மாவை வச்சு களி அடை எல்லாம் செஞ்சு நடராஜருக்கு நைவேத்தியம் பண்ணுறாரு. ஸோ அது இந்த கதை தான் வந்து நம்ம வந்து திருவாதிரை அன்னைக்கு களியும் அடையும் செஞ்சு நம்ம படைக்கிறது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ரெண்டு பக்கமும் வேக வச்சிடுறேன். நம்ம வந்து அந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நம்ம அந்த நடராஜர் அந்த கோலத்தில் பார்த்தோன்னா நம்மளோட அத்தனை பாவங்களும் போயிடுங்கிறது நம்பிக்கை தான். நாங்கள் வந்து சிதம்பரத்தில் 3 இயர்ஸ் இருந்திருக்கோம். அப்போ கட்டாயம் போவோம். அங்கே வந்து 10 நாள் திருவிழா பயங்கர கோலாகலமாக நடக்கும். இந்தியாவிலேருந்து உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் நம்ம ரொம்ப ஃபேமஸான நடன கலைஞர்கள்லாம் அங்கே வந்து ஆடுவாங்க. டெய்லி அந்த அவங்களோட பரதநாட்டியம் எல்லா வகையான நடனங்களும் அங்கே ஆடுவாங்க. அப்படியே பார்க்கவே வந்து கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். டெய்லி 10 நாளும் கோயிலுக்கு போவோம். அப்படி ஒரு சிறப்பு மிக்கது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா சிதம்பரம் போய் பாருங்கள். 10 நாள் தங்கியிருந்து அங்கே திருவிழாவை பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் செய்யாமல் இருந்தீங்கன்னா களி நான் ரெசிபி முடிஞ்சால் நாளைக்குள்ளே போடுறேன், இல்லைன்னா திருவாதிரை அன்னைக்கு செஞ்சு போடுறேன். இந்த தடவை வந்து வியாழக்கிழமை வருது. ஸோ இதை செஞ்சு கும்பிட்டு சாமிக்கு படைச்சு உங்களோட எல்லா பாவங்களையும் போக்கிக்கோங்க. இந்த பதத்தை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பதம் கொஞ்சம் தப்புனாலும் அடை உடஞ்சி போயிடும். பிரேக் ஆனதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நல்லா செய்யுங்க. தேங்க்யூ.